வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து வெங்காயம் தக்காளி வச்சு ஒரு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான அளவுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு பூண்டு, இது வந்து மீடியம் சைஸ் தக்காளி, ஒன்று சின்ன சைஸ் தக்காளி அதாவது 1.5 தக்காளி, ஒரு 5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு முதல்ல நம்ம வந்து வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கிறோம். வரமிளகாய் வந்து கலர் நல்லா மாறி வந்திருக்கணும், அது வந்து கொஞ்சம் உப்பி வந்திருக்கு பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இப்போ வந்து அடுத்து வந்து பூண்டை சேர்த்துக்கலாம். அடுத்து நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்துட்டே வரலாம். அப்புறமா நம்ம தக்காளியே சேர்த்துக்கலாம், அதையும் நறுக்கியாச்சு. எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளியோட கலரும் மாறி இருக்கும், தோல் வந்து கொஞ்சம் சுருங்கியிருக்கும், அத அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கிருச்சு, இதை நல்லா ஆற விட்டுட்டு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக அரைங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். அது கூட நம்ம கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை அதோட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கும் பொழுது அதோடய கலர் வந்து நல்லா திக்காக வரும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தண்ணி விடாமல் நான் அரைச்சிருக்கேன், தேவைன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு வந்து